ஹலோ மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி பெரிய கோவிலில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தோ தட் இஸ் த மேலே இது. திஸ் இஸ் அவினாசி பெரிய கோவில். வாங்க கொஞ்ச நேரம் சுற்றி பார்ப்போம். கொஞ்ச நேரம் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே பூஜை ஆரம்பிச்சிருவாங்களாம்மா. விளாக் எடுக்கிறக்கு வந்திருக்கேன். உங்களுடைய குகன் சாமி கூட ஃபோட்டோலாம் எடுக்கலாமா? பேன் பண்ணி ஜெயிலில் போட்டுற மாட்டாங்களே? இல்லை என்னமோ வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். டூயல் வீடியோ ஆன் பண்ணுவோமா? தெரியுதா, திஸ் இஸ் த சாமி, திஸ் இஸ் பாலாதண்ட பாணி, திஸ் இஸ் அவர் கோவில். எப்படி சூப்பராக்கா? இங்கே தான் இது என்னமோ மரம் சாமியாக இருக்குல்ல, இங்கே பாருங்களேன். இது என்ன மரம்? பாதிரி தலை விரித்த பாதிரி மரம். மரத்தை தொட்டு கும்பிட்டுக்கோ. சமையாக இருக்குங்க, இங்கே வந்தாலே ஒரு வைப், பாசிட்டிவ் வைப்ஸ். இதோ இங்கே பாருங்க, இங்கே இருந்து அந்த கரெக்டாக அந்த ஜூம் பண்ணி பார்த்தா கலசம் தெரியுன்னு சொல்லுவாங்க. தெரியுதா, தெரியுதா, அட நான் மறைச்சிக்கிறேன். ஆ தெரியுதா, திஸ் இஸ் த கலசம். இது பார்க்கணும் அப்படிம்பாங்க. இப்போ ஆமா கீழே வந்துட்டேனா, அடுத்து இப்படியே இப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து வரலாறு எப்படின்னு மறந்து போச்சு. நாயக்கர்கள் கட்டினதுன்னு நினைக்கிறேன். சோழர்கள் கொஞ்சம் கட்டினாங்க, அதுலேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி நாயக்கர்கள் கட்டினாங்க. ஸோ இதுதாங்க கோயில், இங்கே பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குல்ல, இங்கே ஒரே வைப்பாக இருக்குங்க. யாருமே இல்லை இப்போ காலேஜ், நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோமா, அதனால் யாருமே இல்லை. ஸோ இங்கே பாருங்க, இங்கே தான் எங்கேயோ கல்வெட்டு வச்சுருப்பாங்க. ஏதோ இங்கே இருக்குது, கிடச்சிருச்சு. திஸ் இஸ் த கல்வெட்டு. என்ன எழுதியிருக்காங்க? திஸ் ஐயோ பேர் வேறு மற மாட்டேங்குதே. ஜாலா வாயி குகன் என்னும் யூடியூபர் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவாரா? என்ன இதுலேயே பேர் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். அப்புறம் நிறைய எழுதியிருக்குங்க, இதெல்லாம் என்னன்னே புரியல. கேட்டிங்க, இங்கே ஒரு கல்வெட்டு. திஸ் இஸ் கால்ட் அ கல்வெட்டு. இது இங்கே என்னமோ எழுதி வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுட்டாங்க. ஒய் மறைச்சி வச்சு? அப்புறம் விஷ்ணு துர்கை சாமி. அடுத்து இங்கே கிரியசக்தி. கிரியசக்தி சாமி, என்னை நல்லா பார்த்துக்கோங்க, என்னை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி சாமி. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே தான் கல்வெட்டு. ஏதோ எல்லா இடத்துலையும் கல்வெட்டு சாமியாக இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் கும்பிட்டோம்னா ஞானசக்தி சாமி. இந்த சாமி கும்பிட்டா ஞானசக்தி வரும். நிறுத்தி விநாயகர், நின்று கும்பிட்டு போகணும், அதுதான் நிறுத்திவேன். இந்த சாமி தான் சுற்றி பார்க்கணும். அப்புறம் இங்கே என்னமோ எழுதி, இங்கே தான் வந்து 1000 லிட்டர் தொட்டி தீயா. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வரமா. இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட இருக்குங்க, 4-5 வருஷம் கிட்ட இருக்கும். வந்தே பல வருடங்களாச்சு. விநாயகர் கல்வெட்டுகள், இச்சாசக்தி சாமி. சாமிகளே எங்களை நல்லாக பார்த்துக்கொள்ளுங்கள், என்னுடைய சேனல் டெவலப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். விநாயகரே வாங்க, விநாயகரே உங்களை தொட்டுக்க மாட்டேங்கிறேன். விநாயகர் அடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணாங்க, இந்த வழியாக தான் வெளியே வருவோம். டூ திஸ் இஸ் காட் கோயில்ஸ். ஓகே மக்களே, ஒரே வைப்பாக இருக்குது, பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. நான் வந்து கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், பட் கோயிலுக்கு வரணும்னு தோணும், நான் வரமாட்டேன். ஏன்னு தெரில, இப்போ வந்தோடனே ஒரு சம வைப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ வெளியே வந்துட்டு சமய இருக்கிறது, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேனா? ராஜா ராஜா தீ ராஜா ராஜா மாதிரி இருக்கு மத்தியில், சுத்தமாக ஒருத்தருமே இல்லை. சமயம் இருக்குல்ல, அந்த மரம் பாருங்கள், அந்த மரத்துக்கிட்ட போனாலே ஒரு வைப் இருக்குங்க. உட்காந்துக்கலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம். இதோ இங்கே பாருங்கள், வியூ செம்மையாக இருக்கா? கேமராவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், பட் நேரில் பார்க்கறது செம்மையாக இருக்குது. வியூ செம்மையாக இருக்குது. ஆ எனக்கு ஒரு எனர்ஜி, புத்துணர்ச்சி ஆஃப் த எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் என்னமோ இதுக்குள்ளே புதையல் இருக்கலாம், இதுக்குள்ளேயும் புதையல் இருக்கலாம். இங்கே இதுக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. அப்போ திஸ் இஸ் த கேட்வே. இது இன்சைட் தள்ளுனா இந்த கதவு ஓப்பன் ஆகும். புதையல் மர்மங்கள்லாம் இந்த மாதிரி தான் எனக்கு. ஏதோ சிமெண்ட்லாம் போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க, கீழே விழுந்துருக்கூடாதுன்னு என்னமோ. பல வருடங்கள் ஆச்சு, 300 கிபி நான் எப்போவோ படிச்சிருக்கேங்க. படித்ததில் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஏதோ அங்கே பாருங்களேன், செமையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு கேமராவில் எப்படின்னு தெரில, பட் நட்சத்திரம் வேறு லெவலுக்கு. இந்த மரமே ஒரு வைபுங்க, செம்ம மாதம் இருக்குது. இந்த மரம் தான் செம்ம மாதம் இருக்குது. படுத்து உள்ளுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். காற்று இருக்கே, காற்று கடவுளே. இனிமேல் அடிக்கடி கோயிலுக்கு வரேன். இங்கே பார்த்தீங்களா சாமி, என்னை காப்பாற்றுங்க. டேன் டேன் டடா டடா டேன். இங்கே நம்ம இது பண்ணியிருக்கோங்க, திஸ் இஸ் அண்ட் ஆல் கோயில்ஸ். இங்கெல்லாம் சுற்றி கொண்டுறக்கு வருவாங்களோ. இது இங்கே பார்த்தீங்களா ஸ்கல்ச்சர்ஸ். இங்கேயே பேசாமல் இருந்தரலான்னு தோணுது. தோ தட் இஸ் கால் த காசம். இந்த மாஸ்க் வேறு பாக்கெட்டில் இருக்கு. அட்
பீஸ் த கலசன்ஸ் டவுன். கோயிலை சுற்றி பார்க்க வந்து இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு டான்ஸை ஆடப்போகிறோம். சக்தி பராசக்தி தனியாக இருக்கிறதே ஒரு சம ஃபீலுங்க. அது இந்த கோயிலில் இவ்வளோ பெரிய கோயிலில் எனக்கு மட்டும் குகனே எப்படி இருக்க ஜாலியாக இருக்கின் டான்டின் யாராச்சும் வந்துட போகிறாங்க லூசுன்னு நினச்சிக்கோங்க. இந்த கோ மரம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் மரம். திஸ் இஸ் அ வைபுங்க. மரத்து கூட ஒரு செல்ஃபி. ஆ குத்து மரத்து என்டா ஓ இப்படியா மரத்து கூட ஒரு செல்ஃபி. இருங்க இப்போ பாருங்க. தட் இஸ் த கலசம். இப்படி ஒரு ஃபோட்டோ. இன்னைக்கு வீடியோக்கு ரெடி. நல்லாயிருக்குங்க. ஒரு நீங்கள் இனிமேல் கோயிலுக்கு வாங்க. இல்லை நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க, யாராக இருந்தாலும் வாங்க. நான் சர்ச்சுக்கும் போகலாம். முஸ்லீம் மதங்கிறதே கிடையாது. கோயில் எதுக்கு? கோயிலுங்கிறது சர்ச்சுங்கிறது எதுக்குனாங்க? ஒரு இணைப்புக்கு. நாம தான் வந்து அதை மதம் பிரித்து ஜாதி மதங்களை பிரித்து அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரிக்காதீங்க. ஆல் ஆர் ஈக்குவல். இந்த உலகத்தில் இருக்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஈக்குவல். இரும்புக்கும் மனுஷனுக்கும் கூட ஈக்குவல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையாக இருக்குங்க. உட்காரங்க அப்படியே படுத்தலாம். செம்ம ஃபீல். இதோ இலைகள் பறக்கின்றன. இருங்க அதை அதை பெருசு பண்ணுறேன். என் மூஞ்சியவே பார்த்துட்டு இருந்தால் போர் அடி. அங்கே போவோமா? அங்கே வந்து இங்கே என்ன இருக்குது? இங்கே போனோம்னா இங்கே வந்து விஷ்ணு துர்க்கை. இங்கே போனோம்னா யார் வச்சுருப்பாங்க பார்ப்போமா? யார் இருப்பாங்க? எங்கேயும் யாரும் இல்லை. இதோ அங்கே இருக்காங்க. இங்கே வருவோம். எப்போ வந்தது இந்த இடத்துக்குலாம் சாமி பூட்டி வச்சுருக்காங்க. துவார சக்தி சாமி என்னை ஆசீர்வதியுங்கள். சாமியே சாமியே வணக்கம். ஏன்னா அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இந்த ஸ்கல்ச்சர்ஸ்லாம் எத்தனை வருடங்கள் இருக்கும்? கிட்டத்தட்ட 500 வருஷம் இருக்குமா? அதோ சமையல் கல்லை தொட்டு பார்த்தாலே பழசுங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து புதுசு. இந்த சாமி சாமி என்னை ஆசீர்வதிங்க. அடுத்து அடுத்து இங்கே பாருங்கள் கிணறு. ஆமாம் ஒரு கிணறு இருக்குமே. அந்த கிணறு எங்கே போச்சு? அந்த கிணறு வந்து ஓ அது உள்ளுக்குள்ளே இருக்குமா? இல்லை இங்கே எங்கேயோ தான் இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே காயினை போட்டால் கங்கை நதி கூட ஏதோ கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த கிணறுல ஃபோனை கீழே போடுறதே கிணத்துக்குள்ளே தண்ணி. கிணறுனா தண்ணி இருக்குதா செய்ய முடியுமீங்களா? ஃபோனை போயிட போது கிணத்துக்குள்ள தண்ணி. அடுத்து அப்படியே சுற்றி. வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ எடுத்து முடிச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தம்பி இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது போனா அப்படினா அப்படின்னாரு. அதனால போனா அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோயிலில் செம வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா நடந்துச்சு. நான் வந்து அதை பாட்காஸ்டில் என்னோடய கருத்து கடலமுத்து பாட்காஸ்ட்லாம் புதுசாக ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பித்து அதுக்கு சொல்கிறேன். கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. எல்லோரும் எல்லாருமே போங்க. யார் வேணால் போங்க. ஸோ பி ஹாப்பி. எப்போவுமே ஜாலியாக இருங்க. டாட்டா.